வணக்கம் நண்பர்களே, உங்களை எங்கள் தமிழ் டேட்டா சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் எங்கள் சேனலுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூட்டு வலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, மூட்டு வலியினால் வந்து பல பேர் பல வகைகளில் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஏன் மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது அப்போல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 40 வயசு 50 வயசு ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனையே வந்து மனிதர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, 20 வயசு 30 வயசுல இல்லாமல் மூட்டு வலி வர ஆரம்பித்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து தேவையான அளவு வந்து வாக்கிங்கோ இல்லை நடக்கிறதுல தான் மெயினாக. நம்ம ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறான் அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா, அது வந்து யாருமே அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நடந்துட்டுருக்காங்களா அப்படின்னா இல்லை. அது விடுங்க, எந்திரிச்சு நடக்கிறது விடுங்க, அவங்க வந்து எத்தனை அடி எடுத்து வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டால் கூட அது முடிவதில்லை. ஏன்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாமே, வண்டியை விட்டால் வீடு, வீட்டிலேருந்து இறங்கின உடனே வண்டி, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஸ்டெப்ஸ் ஏறது இறங்குறதெல்லாம் இப்போ வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து அந்த கால்களுக்குரிய சக்தி வந்து வராமல் போயிடுது. அந்த கால்களுக்கு சக்தி வரணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து நடக்கணும். ஸோ நடக்க நடக்க தான் வந்து அந்த கால்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மூட்டு இருக்கு இல்லையா, அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசை நார்கள் வந்து இருக்கும். ஸோ மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து அப்போ தான் வந்து சுரக்கும். இதனால தான் வந்து மூட்டு தேய்மானம் வந்து தடுக்கப்படும். நாம் வந்து அந்த திரவமே வரல சுரக்கலை அப்படின்னா மூட்டு தேய்மானம் நாளுக்கு நாள் வந்து தேய்ந்து கொண்டே தான் போகும். ஸோ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூட்டு வழியை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வலிக்குதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு அதை அப்படியே மறந்துடுவாங்க. ஆனால் நமக்கு வந்து லேசான மூட்டு வலி எப்போ வந்தாலுமே வந்து நம்ம உடனே வந்து அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அது வந்து சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய லெவலில் வந்து விஸ்வர போயிட்டுரும். ஸோ நாம் வந்து நம்முடைய மூட்டுகளை திடப்படுத்தி மூட்டு வழியை காணாமல் போக செய்யக்கூடிய சில மருந்துகள், அந்த மருந்து வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்வப்பு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லெண்ணெய் ஒரு கப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு முறை தான். கல்வப்பு வந்து ஒரு கப்பு, நல்லெண்ணெய் வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும். இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் எடுத்து அதில் வந்து கல்வப்பு போட்டு ஒரு மரக்கரண்டியில் வந்து நன்றாக கலக்கணும். அதோடு வந்து உப்பையும் வந்து எண்ணெயும் நன்றாக சேர வேண்டும். அந்த உப்பு போடுறவங்கன்னா உப்பும் எண்ணெயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து எடுத்து ஊற்றி அதை வந்து நல்லா மூடி வந்து ஒரு இறுக்கமாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு 8 நாட்களுக்கு அதிகமாக வந்து வெளிச்சம் இல்லாத இடத்துல வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்ணெயை வந்து அந்த 8 நாட்களுக்கு வந்து தேவையான அளவு எடுத்தால் லேசாக சூடு பண்ணி மூட்டு பகுதியில் வந்து நம்ம தேய்க்கணும். ஸோ நம்ம மூட்டு பகுதியில் வந்து தேய்க்கும் பொழுது, அது அந்த மூட்டு பகுதியில் தேய்க்கிறப்ப என்ன, லேசாக அதை வந்து நம்ம மசாஜும் செய்யணும். ஸோ ஒரு 20 நிமிடங்கள் வந்து அந்த மசாஜெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த வெதுவெதுப்பான நீரில் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒத்துழைப்பு தரணும். ஸோ இந்த மாதிரி தந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். அது அந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் வேலை செய்யுது, என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து மூட்டை சுற்றி இருக்கும்போது தசை மற்றும் இணைப்புகளை வந்து ஆக்சிஜனுடைய அளவை வந்து அதிகரிக்க செய்யும். இதனால் வந்து மூட்டில் இருக்கக்கூடிய இறுக்கம் வந்து குறைகிறது. ஸோ ரத்த ஓட்டத்தையும் தூண்டும். அதாவது ஓரிரு நாட்களிலே வந்து மூட்டு வலி வந்து குறைந்துவிடும். நார்மலாக வந்து ஒரு கல்லூப்பினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீக்கங்களை வந்து குறைக்க பெரிதும் பயன்படுகிறது. கால்களில் சுழுக்கு, தசை பிடிப்பு போன்றவற்றிற்கு வந்து கல்வப்பையே வந்து பயன்படுத்துவார்கள். இது வலி மற்றும் வீக்கத்தை குறைத்துவிடும். அதே மாதிரி திசுக்களின் வந்து பாதிப்பை வந்து சரி செய்யும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய். அதாவது நல்லெண்ணெயில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லெண்ணெயால் வந்து மசாஜ் செய்து குளித்து வந்தோம் அப்படின்னா எலும்புகள் வந்து பலம் பெறும். இவை வந்து மூட்டுகளினுடைய இணைப்பு சவ்வுகளில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைக்கும், வறட்சி ஏற்படாமல் காக்கும். இதில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் மூட்டு திசு வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மூட்டு வந்து எப்பவுமே பலமாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு என்ன பானம் செஞ்சு வந்து நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ நம்ம மூட்டு வந்து எப்பவுமே பலமாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேக வைத்த ஓட்ஸ் வந்து ஒரு கப்பு, அப்புறம் வந்து தண்ணி வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும், அதோட அன்னாச்சி சாறு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கணும், அப்புறம் வந்து ஆரஞ்சு சாறு வந்து ஒரு கப்பு, தேன் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து பட்டை பொடி வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடியாக தயாராக வச்சுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்னது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து நல்லா போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கணும். இதனை வந்து 3 சம அளவாக வந்து பிரிச்சுக்கணும், காலை மதியம் இரவு. ஆனால் 3 வேளையும் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு பலம் வந்து அதிகமாகும், பிற்காலத்தில் வந்து மூட்டு வழியே வந்து வராமல் போகும். அதாவது அந்த ஆந்த்ரைடிஸ் வராமல் தடுக்கக்கூடிய பானம் வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள், அதாவது வயதான பின் வந்து எலும்புகள் வந்து பலவீனமாகிறப்போ வந்து அந்த ஆந்த்ரைடிஸ் எனப்படக்கூடிய ஒரு முடக்குவாதம் வந்து நமக்கு உருவாகும். ஸோ அந்த முடக்குவாதத்தை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம என்ன ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா அந்த முடக்குவாதத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீர் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும், அப்புறம் வந்து குப்பைமேனி இலைகள் வந்து 1 கைப்பிடி எடுத்துக்கணும். ஸோ குப்பைமேனி இலைகள் தான் வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சை சாறு வந்து 1 மூடி எடுத்துக்கணும், அப்புறம் தேன் வந்து 8 டேபிள் ஸ்பூன் வந்து அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 1 லிட்டர் வந்து நீரில் வந்து குப்பை மேனி இலைகளை அதை வந்து பொடியை நல்லா நறுக்கி வச்சுக்கணும். அந்த நீரில் வந்து அந்த குப்பை மேனி பொடியை வந்து போடணும். இதை வந்து சுமார் வந்து 20 நிமிடங்கள் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். பின்னர் வந்து அதை வந்து அப்படியே வெது வெதுப்பாக ஆறிய பின்னர் அதை வடிகட்டி அந்த நீரில் வந்து தேன் மற்றும் எலுமிச்சை சாறை கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து மூட்டு வழிகளுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக வந்து இருக்குது. ஏன்னா அதில் வந்து குப்பை மீனி இருக்குது. ஸோ அந்த குப்பை மீனி இலையானது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மூட்டு இணைப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் வந்து குணப்படுத்தி விடும். தேன் மற்றும் எலுமிச்சை சாறு வந்து அந்த நச்சுக்களை வந்து அகற்றும், அங்கே இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை எல்லாம் வந்து அகற்றிவிடும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூட்டுகளின் படியக்கூடிய அந்த படிகாரங்களை வந்து எலுமிச்சை வந்து ஈஸியாக கரைச்சிடும். இதனால் வந்து நமக்கு மூட்டு வழியில் வந்து அந்த இறுக்கம் வந்து குறையும். அடுத்ததான் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மூட்டை வந்து பலப்படுத்துறதுக்காக அந்த மசாஜ் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணலாம். ஸோ நம்ம அப்போ தான் வந்து அந்த மூட்டு வந்து பலமாக இருந்தால் தான் நமக்கு அந்த மூட்டு வழி அந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ஸோ அதை வந்து பலப்படுத்துறதுக்காக நம்ம எந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணி எப்படி வந்து மசாஜ் பண்ணலாம் அப்படின்னா, தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆப்பிள் சீடை வினிகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும், அதே மாதிரி ஆலிவ் எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கணும். இதை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆலிவ் எண்ணெயை வந்து தேவையான அளவு வந்து எடுத்து நம்ம சூடுபடுத்திக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம எண்ணெயை எடுத்து அதை வந்து சூடுபடுத்திட்டு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு அல்லது 1/3 பங்கு அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து கலந்து கொள்ளணும். ஸோ 1-5 நாள் அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா ஓகே அளவு சூடாக எடுத்து 1 பஞ்சு எடுத்து அந்த சூடான எண்ணெயை நினைத்து மூட்டில் வந்து தடவணும். ஸோ தினமும் வந்து நாம் இரவு செய்து கொண்டே படுத்தால் நமக்கு வந்து அந்த மூட்டானது வந்து மூட்டு வழி குறைவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அது மூட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இதனால் வந்து நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 பொருளையும் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்னா, இந்த ஆப்பிள் சீடர் வினிகரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நச்சுத்தன்மை அகற்றக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அதை வந்து தடவுறப்ப நம்ம மூட்டுகள் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வந்து வெளியேறிவிடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆலிவ் எண்ணெய் வந்து நார்மலாக தெரியும், இது வந்து எலும்புகளுக்கு எப்பவுமே பலம் தரக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இவை இரண்டும் வந்து நம்ம இது பண்ணும்பொழுது வந்து நம்மளுடைய மூட்டு வழியில் வந்து ஈஸியாக வந்து நம்ம வேகமாகவே வெளியே வந்துடலாம். அதாவது மெயினாக வந்து மூட்டு வழி வரத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுனால தான். ஸோ 50% மேல் வந்து மூட்டு வழியால் அவதிப்படுபவர்களுக்கு காரணம் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உடல் பருமன் தான். தலை முதல் தொடை வரை உள்ள மொத்த பாரங்களும் மூட்டின் மீது வந்து குவிவதால் மூட்டு வழி உண்டாகி இறுதியில் தேய்மானத்திற்கு வழிவகுத்து விடுகிறது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக குறைவாக அல்லது எண்ணெயே இல்லாமல் சமைப்பதை வந்து வாடிக்கையாக வைத்துள்ளனர். எண்ணெயே உபயோகிக்கக்கூடாது என எந்த மருத்துவத்திலும் சொல்லவில்லை.
அதாவது உடலுக்கு தேவையான கொழுப்பு எண்ணெயிலிருந்து தான் பெறப்படுகிறது. ஸோ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக எண்ணெயில் தான் கிடைக்கிறது. இவை தான் மூட்டு சவ்வை பாதுகாக்கின்றது. அதாவது சூரியகாந்தி எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை கட்டாயம் நாம் வந்து உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து சூரியனை குழந்தைகள் பார்ப்பதே அரிதாக இருக்கிறது. அதுவும் காலை சூரியன்